ஓ யோ யோ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு உனக்கு ஒரு சூப்பரான விஷயம் வச்சிருக்கேன், பைபிள்ல இருந்து சொல்லி கொடுக்கலான்னு. ஓ சூப்பரான விஷயமா? சூப்பரான விஷயம் அது. ஜாலி ஜாலி. சரி, அந்த சூப்பரான விஷயம் எங்க இருக்குதுன்னு கேள. என்ன கேள? என்ன கேட்டாதான் சொல்லுவேன், இல்ல சொல்ல மாட்டேன். எங்க இருக்குது அது? அது பைபிள்ல இருக்குது. பைபிள்ல? சரி சரி, என்ன சொல்லுங்க. பைபிள்ல சங்கீதம் 91 இருக்கிற விஷயத்தை தான் உனக்கு சொல்ல போறேன். சொல்லுங்க. சரி, நான் அது சொல்றதுக்கு முன்னாடி பைபிள்ல சங்கீதம் 91 மொதல் வசனம் சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் போட்டிருக்குது. நிழல் இல்லையா? நான் தான் என் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், நிழல தான் இருக்கிறேன். எப்பா அது நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கிறேன்னு தெரியும், ஆனாலும் இந்த ஆண்டவர் சொன்ன நிழல் என்னங்கறத நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், விவரிச்சு சொல்ல போறேன். அப்படியா? கேக்குறியா? ஓ கேக்குறனே. சரி, இங்க பாரு பாரு. நிழல் அப்படின்னா என்னன்னா தெரியுமா? கொடையா? கொடை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் சொல்லு பாக்கலாம். கொடையா? மழை பெஞ்சா நனையாம இருக்கதான் கொடை பிடிப்போம். ஆமா, வெரி குட். மற்றதுக்கெல்லாமே பிடிக்க மாட்டாங்களா? ரொம்ப வெயில் அடிச்சுச்சுன்னா கருத்து போயிடுவல்ல, அதனால நான் கூட கொடை பிடிச்சிருக்கேன். ஆமாப்பா, நீ வேற என்ன விட வெள்ளையா இருக்கிறல்ல, அதனாலதான். சரி பாரு, நிழல்ல நம்மளுக்கு ரெண்டு கிடைக்குது, என்னென்ன சொல்லு பாக்கலாம். நிழல்லையா? ரெண்டு கிடைக்குதா? என்ன கிடைக்குது நிழல்ல? நான் சொல்லட்டுமா? நிழல்ல நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்குது. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணேன். அப்புறம் என்ன நம்மளுக்கு கிடைக்குது? அப்புறம் என்ன கிடைக்குது? சரி, ரொம்ப டீப்பா யோசிக்காத, நான் உனக்கு சொல்றேன். ஒருவேளை இந்த நிழலுக்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த நிழலுக்கு வரணுமாவா? நம்ம இன்னும் தூரமா போகணுமா, இன்னும் நெருங்க கிட்டமா வரணும்? இன்னும் கிட்ட வரணும் இல்லையா? பாரு, தோ இவங்க தான், இது நீ இது நான் அப்படி நினைச்சுக்கோ. சரியா? சரி சரி, என்ன பொண்ணுன்னு நினைச்சுக்காத என்ன உடனே. அப்படி எல்லாம் நினைப்பனா? சரி, இப்போ நம்ம கிட்ட வரணும் இல்லையா, தோ இந்த மாதிரி. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், கிட்ட வரணும் இல்லையா. ஸோ கொடைக்கு கீழே வந்துட்டோம். ஆமா தானே? ஆமா. சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குவான் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. சரி, அப்படி தங்குறது அப்படின்னு சொன்னா நம்ம போய் ஆண்டவர் கிட்ட போகிறது அப்படின்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும், என்னென்ன செய்ய முடியும் சொல்லு பார்க்கலாம். என்ன செய்யலாம்? எனக்கு தெரியும் என்ன. முதல்ல சொல்ற பேச்சு கேட்கணும். சொல்ற பேச்சு கேட்கணும், வெரி குட். யோயோ, உனக்கு சூப்பரான, நல்லா யோசிச்சிருக்கேன். இங்க பாரு, நான் ஒரு படம் கொண்டாந்து இருக்கேன், சரியா? இதுல என்ன படம் பாக்குற சொல்லு பாக்கலாம். அது ஒருத்தரு நாய அமைதியாருன்னு சொல்றாரு. பாரு, இந்த நாய் கீழ்படிதல் உள்ள நாயா இருந்தாதான் அந்த எஜமானுக்கு பிடிக்கும் இல்லையா? ஆமா ஆமா. பாரு, இந்த நாய் கீழ்படியுது, அதனால இந்த எஜமானுக்கு பிடிக்குது. அந்த எஜமானும் செல்லமா வச்சுக்குவாங்கல்ல. நாம கீழ்படிவது மூலமா நாம ஆண்டவர்கிட்ட கிட்ட வரலாம், ஒண்ணு. சரியா? ரெண்டாவது என்ன செய்யலாம் தெரியுமா? நாம என்ன பண்ணலாம் சொல்ல பாக்கலாம். இந்த படம் பார்த்தா உனக்கு என்ன மாதிரி தெரியுது? பிரேயர் பண்ணணும். வெரி குட். நம்ம ஜபம் பண்றது மூலமா இல்லையா, ஜபம் பண்றது மூலமா நாம ஆண்டவர்கிட்ட கிட்ட சேர்ந்து வரலாம் இல்ல. இன்னொன்னு உனக்கு இருக்குது, அது என்ன தெரியுமா? இந்த படத்தை பாரு, என்ன புரியுது சொல்லு பாக்கலாம்.
பைபிள் படிக்கணுமா? வெரி குட். தேவனுடைய வார்த்தைய நம்ம படிச்சு புரிஞ்சிட்டா நாம ஆண்டவரோட இன்னும் கிட்ட போகலாம். சரி, இப்போ நாம அப்படி போகும் பொழுது நம்மள ஆண்டவர் எதுல இருந்தெல்லாம் ரெஸ்ட் கொடுக்கிறாரு, பாதுகாப்பு கொடுக்கிறாரு சொல்லி பார்க்கலாம். உனக்கு தெரியுதா? எதுல இருந்தா நமக்கு எந்த ஆபத்தும் வராம பார்த்து பாரு. வெரி குட், அழகா சொல்றையோ. அதேதான் நானும் உனக்கு சொல்ல விரும்புறேன். சரியா பாரு, ஆண்டவர் நம்மளுக்கு சில விஷயத்துல இருந்து பாதுகாக்க கொடுக்கிறார் இல்லையா, அது எதுல இருந்துன்னு சொல்ற பாரு. இதுல என்ன எழுதி இருக்கு சொல்லு பாக்கலாம். பாழாக்கும் சங்காரத்துக்கும். பாழாக்கும் சங்காரத்திற்கும் இல்லையா. அப்புறம் நம்ம பைபிள் சொல்லுது வேடனுடைய கண்ணிக்கும். வேடன் என்ன பண்றான்? எதிரா மாட்டணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறான்ல. யாராவது மாட்டினா லபக்குன்னு பிடிச்சுக்குதான்ல, ஒரு பறவை அணிலு இப்படி எல்லாம் பிடிச்சுக்கிறான் பாரு. அந்த மாதிரி பிசாசு நம்மள விழுங்கி போடுறதுக்காக பாதுகா ரெடியா இருக்கிறான்ல, அதுல இருந்து நம்மள பாதுகாப்பாரு. அப்புறம் என்னது? பாழாக்கும் கொள்ளை நோய். சரியா, அப்புறம் என்னது சொல்லு பாக்கலாம். பாழாக்கும் கொள்ளை நோயில இருந்தும் நம்மளை பாதுகாக்கிறார். மூணு விஷயத்துல இருந்து பாதுகாக்கிறாரு அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கேன் இல்லையா. பிசாசு நம்மள எப்படா நம்மள மாட்டுவான்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு கொள்ளை நோய் இருக்குது, எல்லா இடத்துலயும் பரவலா பேசப்பட்டிருக்குது, நிறைய பேரை தாக்கி இருக்குது. என்ன கொள்ளை நோய்? தெரியும் தெரியும், கொரோனா. கொரோனா, ஆமா பாரு. இந்த கொரோனால கூட தேவனுடைய மகா பெரிய கிருபையில நாம எல்லாம் பத்திரமா இருக்கிறோம் இல்லையா. ஆனா நிறைய பேரு அங்கங்க பாதிக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. சரி, இப்போ பாதுகாப்பு அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் சிறகுக்குள்ளார வச்சுக்குவேன், சிறகுல பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சிறகுன்னு உனக்கு யாரு எது என்ன ஞாபகம் வருது சொல்லு பாக்கலாம். கொசு. கொசு, அப்புறம் நாயோயோ. சரி, நம்மள அம்மா மாதிரி அப்படியே சிறகுல பாதுகாக்கிற இன்னொன்னு நல்லா யோசிச்சு சொல்ல. கோழி. வெரி குட், கரெக்டா சொன்ன. நானு அன்னைக்கு ஒரு கோழிய பார்த்தனா, பயங்கர மழை, அந்த மழையிலயும் அந்த கோழி அதோட குஞ்சுங்களெல்லாம் அந்த ரத்தைக்குள்ள அப்படியே மூடி பார்த்துச்சு. ஆமா ஆமா, கோழிக்கு ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்குது இல்லையா. பாரு, இந்த கோழி எப்படி தன் குஞ்சுகள் எல்லாம் கூட்டி சட்டை கீழே வச்சிருக்கிறோ, அந்த மாதிரி தேவன் நம்மள பாதுகாத்து கொள்றாரு. சரியா, நீ யோசிச்சிருக்கியா எதுக்கு ஆண்டவர் நம்ம மேல இவ்வளவு அக்கறையா இருக்காரு, ஏன் இவ்வளவு பாதுகாப்பா கொடுக்கறாரு அப்படின்னா என்ன காரணமா இருக்கும் சொல்லுப்பா. ஏன் இந்த கோழி குஞ்சுகள்லாம், இந்த கோழி வந்து மழை பெய்யும் போது கூட நீ பார்த்தேன்னு சொன்னியே? ஏன்னா அந்த கோழிக்கு அதோட குஞ்சுக மேல ரொம்ப பாசம். வெரி குட், அதே மாதிரிதான் தேவனுக்கும் நம்ம மேல பயங்கர அன்பு. சரியா, தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு தான் அதுக்கு காரணம். தேவன் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. சரியா, அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்கிறாரு. சரியா, உனக்கு புரிஞ்சிச்சா? சூப்பரா புரிஞ்சிச்சு. இப்ப நம்ம ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிக்கலாம், உனக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சரியா, இது பாரு, இது என்ன, இந்த கொடைய பார்க்கும் போது உனக்கு என்ன ஞாபகம் வருது? கொடைய பார்க்கும் போது நம்ம ஆண்டரோட நிழல்லையே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. வெரி குட், சூப்பரா சொன்ன. அப்ப ஆண்டரோட நிழல்ல இருக்கிறதுன்னா என்ன? நம்ம தூரமா போகிறதா? இல்ல இல்ல, நம்ம ஆண்டவர் கிட்ட 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 வரணும். சூப்பரா சொன்ன. கிட்ட வரணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும்? ஃபர்ஸ்ட்
சொல்ற பேச்சு கேட்கணும். கீழ்படிதல் சூப்பரா சொன்னிச்சுல, ஐயோ வேற வேற. அப்புறம் பிரேயர் பண்ணணும், ஜெபம். ஜெபம் பண்றது ஆண்டவரோட கிட்ட வரலாம். அப்புறம் அதுக்கும் தெரியுது. அப்புறம் ஆண்டவர் நம்மள எதுல இருந்தாலும் பாதுகாக்கிறாரு. டக்குன்னு சொல்லி பாக்கலாம். கொள்ளை நோயில இருந்து, கொள்ளை நோயை, வேடனுடைய கண்ணிக்கு, அப்புறம் பாழாக்கும் சங்காரத்துக்குமா. வெரி குட், சூப்பர். ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாரு? அழகா சொல்லிருச்சு, யோயோக்கு கை தட்டிடுவோம். வெரி குட். இத நம்ம உணர்ந்து, நாமளும் இத உணர்ந்து ஆண்டவரோட கிட்ட சேரலாம். அவருடைய நிழல்ல நாம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ணிடுவோம்ல. இன்னைக்கு என் கூட மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராங்க. அவங்க பேர் மிக்கி. மிக்கியை நான் கூப்பிட போகிறேன். மிக்கி கூட சேர்ந்து நாம் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகே, இதோ மிக்கி. மிக்கி, ஓ 1, 2, 3 சொன்னா தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து 1, 2, 3 சொல்லாமா? என் கூட சத்தமா சொல்லுங்க. 1, 2, 3 பொசுக்குன்னு வந்து என் முகத்து முன்னாடி குதிக்கிறேன். காலை தூக்கி உதைக்கிறேன். மிக்கி, இன்னைக்கு நாம என்ன வசனம் படிக்க போறோம் தெரியுமா? தெரியாதா? சங்கீதம் 91:10. ஒழுங்கா சொல்லா மொத்தே. வெரி குட், எனக்கு தெரியுமே, நீ தான் அழகா சொல்லிடுவேன் சொல்லி. சரி, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆனா இதுல ஆகையால் சொல்லுது என்ன தெரியுமா? ஆகையால் சொல்லுது தெரியாது. தெரியாதுல்ல? அதுதான் வசனம் 1 8 வரைக்கும் நம்ம படிச்சதுல தான். அதுல மொதல் வசனம் என்ன சொல்லுது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அப்படின்னு போட்டுக்குதுல. அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு 2 விஷயம் ஏற்படாது. என் கூட சேர்ந்து சொல்லு, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. வெரி குட். என்ன சொல்லுது? ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவ்வளவு சீக்கிரமா அழகா சொல்லிட்டியே. நான் தான் சூப்பரா படிச்சிருவேன்ல. ஆமா மிக்கி, நீ சூப்பரா சொன்ன. சரி சரி, நம்ம பிள்ளைங்களும் ஒன்ன மாதிரிதான். சரி, பிரில்லியன்ட். இப்ப கேட்டா கூட டக்குன்னு சொல்லிருவாங்க. அதனால நீ ஒண்ணு பண்றியா? என்ன பண்ணணும்? நீ வந்து எங்க கூட சேர்ந்து இந்த வசனம் மனப்பாடம் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்யூ. ஒரே ஒரு குட்டி பை சொல்லிட்டு போயிருந்தியா? பை பை. பை பை சொல்லிடு. See you. See you. See you. See you.
பத்திரமா போயிட்டலா. பாபாய் மிக்கி நம்ம கூட சேர்ந்து இன்னைக்கு ஒரு வசனம் படிச்சிருச்சு இல்ல, நீங்க கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், வெரி குட், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஆக்ஷன். ஹாய் எவ்ரிபடி, இன்னைக்கு வந்து நம்ம என்ன தெரியுமா செய்ய போறோம்? சாதாரண பேப்பர் வச்சு ஆரியாமி கோழி எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாமா? எதுக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம கோழி பண்றோம்? கோழி தன் குஞ்சுங்களை எப்படி பாத்துக்கோ, ரொம்ப நல்லா பாத்துக்கோல. அதே மாதிரிதானே எஸ்பாவும் நம்மள பாத்துக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம கோழி செய்ய போறோம். வாங்க அதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் பாக்கலாம். ஒரு A4 ஷீட், ஸ்மால் பீஸ் ஆஃப் ரெட் கலர் பேப்பர், ப்ளூ சீசர்ஸ். இப்ப வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாம். முதல்ல A4 ஷீட் எடுத்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா டைட் ப்ரெஸ் கொடுத்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. நான் வந்து கையாலே கட் பண்றேன், நீங்க வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர் ஓரமா வச்சிருங்க, இன்னொரு பேப்பர் எடுத்து மறுபடியும் ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேப்பர் வந்துருச்சா, இப்போ அதுல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேப்பரையும் அதே மாதிரி பண்ணணும். இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு மூணு தான் தேவை, உங்களுக்கு வந்து நாலு தேவைனாலும் எடுத்துக்கலாம். எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம்? பெரிய பேப்பர் வந்து பெரிய கோழிக்கும், சின்ன பேப்பர் வந்து சின்ன கோழிக்கும். ஃபர்ஸ்ட் பெரிய பேப்பர்ல பண்றதால சின்ன பேப்பரை ஓரமா வச்சிடறேன். இப்போ பெரிய பேப்பர் எடுத்துட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சைடா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் வேஸ்ட் தான், நான் நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணிருக்கோம்ல, இது ஓபன் பண்ணிட்டு இதை பாருங்க, இந்த மாதிரி கோடு வந்துருச்சா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடுல இப்ப படிக்கணும். நல்லா ஷார்ப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணீங்கன்னா கிராஸ் ஷேப்ல இருக்கும். இதுதான் மிடில். இந்த மிடில் வரைக்கும் ஒவ்வொரு எட்ஜா எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து இதே எடுத்துக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணியாச்சா, அதுக்கப்புறமா இந்த ஆப்போசிட் சைட்ஸ்ல இதே மாதிரி ஓபன் பண்ணிட்டு திருப்பிக்கோங்க பேப்பரை. கரெக்டாக இது மிடில் இருக்குல்ல, அந்த மிடில் வரைக்கும் இப்படி வச்சு கரெக்டாக நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம். இப்படி மடிச்சதுக்கு அப்புறமா இப்படி ஓப்பனிங் சைடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பனிங் சைடு எடுத்துட்டு இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி மடிக்கணும். இதே மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சா. அதுக்கப்புறமா இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜை மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்துருச்சா. அதுக்கப்புறமா ஒரே ஒரு சைடு மட்டும் எடுத்து டோ இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி நிற்குதா, இந்த மாதிரி நிற்குதா. அதுக்கப்புறமா
இது மாதிரி சாய்ச்சி பென் வச்சு கண்ணு வரைஞ்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே வரைஞ்சாச்சு. இது மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா இது ஓரமா வச்சுக்கலாம். இப்போ ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இந்த ஷேப்ல ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை ஒட்ட போறோம். நம்ம செஞ்சு வச்சோம்ல, இப்போ அந்த கோழி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முதல்ல இதை எடுத்து க்ளூ போட்டுக்கலாம். ஒட்டினா வந்து இது மாதிரி வந்துடும். ஒட்டினதுக்கு அப்புறமா இது வெட்டி வச்சிருந்தோம்ல அதுலயும் க்ளூ லைட்டா போட்டுக்கலாம். போட்டுட்டு கோழியோட வாய்க்கு கீழே ஒட்டிக்கோங்க. ஒட்டியாச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வந்து சின்ன பேப்பர்ஸ்லாம் வெட்டி வச்சோம்ல அதை வச்சும் நான் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சிங்கன்னா இது மாதிரி வந்துடும் பாருங்க. இது மாதிரி அழகான கோழி ரெடி. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாய் பாய். அங்கே ஓர் நிழல் உண்டு, அங்கே ஓர் நிழல் உண்டு, அங்கே ஓர் நிழல் உண்டு, அங்கே ஓர் நிழல் உண்டு. அது உன்னதமானவரின் நிழல், அது சர்வ வல்லவரின் நிழல். அது உன்னதமானவரின் நிழல், அது சர்வ வல்லவரின் நிழல். அங்கே ஓர் நிழல் உண்டு, அங்கே ஓர் நிழல் உண்டு, அங்கே ஓர் நிழல் உண்டு, அங்கே ஓர் நிழல் உண்டு. அது உன்னதமானவரின் நிழல், அது சர்வ வல்லவரின் நிழல். அது உன்னதமானவரின் நிழல், அது சர்வ வல்லவரின் அவரை நான் நம்புவேன், நம்புவேன் என்று கூறுவேன். அவரை நான் நம்புவேன், நம்புவேன் என்று கூறுவேன். நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தேவன், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் எந்த வலையில் சிக்க விட மாட்டார், எந்த வைரஸையும் கிட்ட விட மாட்டார். எந்த வலையில் சிக்க விட மாட்டார், எந்த வைரஸையும் கிட்ட விட மாட்டார். எந்த பிரச்சனை வந்தாலும், நோய் தொற்று வந்தாலும் என்னையவர் காத்திடுவார், அனைத்துக்கும் தப்புவிப்பார். என்னையவர் காத்திடுவார், அனைத்துக்கும் தப்புவிப்பார். அவர் சத்திய வசனம் என் கோட்டை மதில், அவர் சத்திய வசனம் என்னை காக்கும் கேடகம். அவர் சத்திய வசனம் எனக்கு கோட்டை மதில், அவர் சத்திய வசனம் என்னை காக்கும் கேடகம். அவர் செட்டையின் கீழே ஓடுவேன், தன் சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே தன் சிறகுகளால் என்னை மூடுவார், தன் சிறகுகளால் என்னை மூடுவார், தன் சிறகுகளால் என்னை மூடுவார்.